ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இன் ஆடி சேல் அவைல் 5-70% டிஸ்கவுண்ட் டி நகரன் பள்ளிக்கர்ணை. GT Holidays, South India's number one travel brand. உங்களில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. போன வாரம் எங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரோட சீஃப் மேக்கப் மேன் மிஸ்டர் கலைமணி இறந்துட்டாருங்க. இறந்ததில்லை, அவரோட பையன் மர்ச்சன்ட் நேவி ஷிப்பில் இருக்கார். ஸோ வரதுக்கு டைம் ஆகுன்னு ஒரு 5 days ராய்பேட்டை ஹாஸ்பிட்டல் மார்ச்சில் வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. இப்போ தான் பார்த்தேன், இப்போ இல்லை. நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நம்ம நினச்சிக்கிறோம் இளமையில் இருக்கும்போது வாழ்க்கையெல்லாம் வா 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 100 வருஷம் வாழ்வோம் பர்மனெண்ட்டாக இருப்போன்னு. இல்லைங்க, முடிஞ்சிடும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, மனசாட்சிக்கு பயந்து இருங்க, அது போதும். நல்லது பண்ணோம் அப்படி இதை அதான் ஒன்றுமே வேண்டாங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. Lots of love and best wishes. விஜய் டிவியில் வர பாக்கியலக்ஷ்மி நாடகத்தில் கோபி அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிற ஆக்டர் சதீஷ்குமார் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு. பாக்கியலக்ஷ்மி மற்றும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரியான இந்த சீரியலுக்கு சீஃப் மேக்கப் மேனாக இருந்த மிஸ்டர் கலைமணி உயிரிழந்துட்டாரு அப்படின்னும். வாழ்க்கை அவ்வளோதான், இப்போ நம்ம இளமையாக இருக்கோம், நம்ம இன்னும் பல வருஷங்கள் உயிர் வாழலாம், என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நொடியில் வாழ்க்கை போயிடும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுட்டு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக மனசா நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா அவர் சோஷியல் மீடியால தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த 2 நாடகங்கள்லயும் சீஃப் மேக்கப் மேனா இருந்த இந்த நபர் உயிரிழந்த சம்பவம் அந்த நாடகங்கள்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மன வருத்தத்தை தான் கொடுத்திருக்கும். இருந்தாலும் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, நேத்து என் கூட இவங்க இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல. வாழ்க்கை அவ்வளவுதான், எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா மனசாட்சிக்கு பயந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இறந்து போன அந்த மேக்கப் மேனுடைய பையன் மர்ச்சன்ட் நேவி ஷிப்ல ஒர்க் பண்றதுனால அவரு கிளம்பி வர்றதுக்கு 5 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி 5 நாட்களா இறந்தவருடைய உடலை மார்ச்சரியில வச்சிருந்திருக்கிறாங்க. எப்போ இறப்பு வரும் அப்படின்னு தெரியாத இந்த கணிக்க முடியாத வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் இல்லாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ மூலியமா இவரு தெரியப்படுத்திருக்கிறாரு. இதை நான் சொல்றதுக்கு நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த இருக்கிறதுலே பாவம் வந்து தனுஷ் தான். தனுஷ கூட்டு டே கூட இதை போயிட்டு அங்க வாங்கிட்டு வாங்க இந்நாள் வரைக்கும் தனுஷோட பெரிய ஆதங்கம் என்னன்னா, அத்தனை சாப்பிட்டல ஒன்னாவது இந்தடா குழந்தை நீ வச்சுக்கோ அப்படி கொடுக்கவே மாட்டார். அழகா அந்த ஃபுல் பேக்கெட்டை மெதுவா ரசிச்சு இந்த 7G ரெயின்போ காலனியில் அவர் ரசிச்சு ஆம்லெட் சாப்பிடுவாங்க, அவர் தான் இவருக்கு ரசிச்சு ஃபுல்லா சாப்பிட்டு முடிப்பாரு. குட் டே பிஸ்கெட்காரனுக்கு ரொம்ப பெரிய பிசினஸ் கொடுத்த பங்கு. ஸோ குட் டே பிஸ்கெட் தான் அவர் சொல்றதுல என்ன பண்ணும், தண்ணி கலந்து ஐஸ்கிரீம் போட்டு ஒரு பெரிய இதுல வச்சுக்கோ ஒரு டம்ளர்ல ஊத்தி அதையும் ஒரு 1/4 டம்ளர் கொண்டு வந்துருவாரு. அவரு அவர் கொண்டு வந்து மெதுவா அவன் குடிப்பான். அவனோட அவர் ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே லெகசி. சரி, ஆனா இல்ல இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த குட் டே பிஸ்கட் மேட்டர் தொடருது. நான் உங்களை இன்டர்வியூ பண்ணாம ரிசர்ச் பண்ணோம் சார். இன்னைக்கு கூட வீட்டுல 3D சாப்பிடுறீங்களாமே குட் டே பிஸ்கட் அப்படின்னு ஒரு சோர்ஸ் மூலமா வந்தது சார். உங்க வீட்டுல ஒரு ஸ்பை நாங்க வச்சிருக்கோம். கீதாஞ்சலியா தான் இருக்க முடியும். என்ன சார் அந்த என்ன சொல்லுங்க, இவ்வளவு விஷயம் சொல்றாங்க குட் டே பின்னாடி நிறைய கதை. நம்பாதீங்க அதெல்லாம். GT Holidays, South India's number one travel brand.